வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து சிஏ இன்டர் ஓல்டு சிலபஸில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க நியூ சிலபஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நான் மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒன்று, ஏன் கன்வெர்ட் பண்ணணும். இன்னொன்று, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, புக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அது செகண்ட் ஸ்டேஜ், புக்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறது. ஸோ இந்த மொத்தம் மூணு பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ஏன் கன்வெர்ட் பண்ணணும், இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் எக்ஸாமே எழுதலை, நவம்பர் 23 எக்ஸாம் எழுதலை. ஸோ அதனால் நான் மே 24 தான் அப்பியர் ஆக போகிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ண போகிறேன், இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்டு, சார் நான் வந்து நவம்பர் 23 ஒரு குரூப் தான் எழுதினேன், செகண்ட் குரூப்பு மே 24 தான் எழுத போகிறேன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால கன்வெர்ட் பண்ணுறது. மூணாவது, நவம்பர் 23 எக்ஸாம் எழுதியிருக்கேன், இன்ஃபேக்ட் நான் முன்னாடியே ஃபஸ்ட் குரூப் கூட பாஸ் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் குரூப் தான் எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. நவம்பர் 23 தான் எழுதியிருக்கேன், போத் குரூப்ஸ் எழுதியிருக்கேன், ஆனால் கான்ஃபிடன்ஸ் இல்லை. இந்த மாதிரி எல்லாருமே தயவு செய்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. இந்த கன்வெர்ட் பண்ணுறதுனால எந்த பாதிப்புமே கிடையாது, ஏன்னா எனிவே மே 24 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. சரி, நான் ஏன் இப்போவே கன்வெர்ட் பண்ணணும், ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5-6 நாளில் உங்கள் கன்வர்ஷன் ஃபார்ம் அப்ரூவ் ஆகிடும். அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கே நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணிடலாம். புக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது ஒரு 7-8 நாளில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 2 வீக்ஸில் உங்கள் கையில் நியூ சிலபஸ் புக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்க போகிறதுக்கு உங்களுக்கு புக்ஸு தேவை. அதனால் இதுக்கு இதுதான் மெயின் ரீசன் ஃபார் கன்வர்ஷன். ஏன்னா மே 24 தான் எக்ஸாமு, அதுக்கு எப்போ போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க, எக்ஸாம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க, பிப்ரவரி மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிப்ரவரி மாதமும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சில பேர் கேட்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடாதானுக்கு. ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் ஆகிறதுலாம் வந்து ஒரு பிப்ரவரி மார்ச்சில் ஆகலாம், புரிஞ்சுதா, அதாவது எக்ஸாம் ஃபார்ம் டைமில் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசாட்சிக்கு தெரியும் நான் மே எக்ஸாம் எழுத போகிறேன்னா இல்லையான்றது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அப்போ நான் புக்ஸை இப்போ வாங்கி படிக்க ஆரம்பிச்சதானே உண்டு அப்படின்றது. சார் நான் இப்போ கன்வெர்ட்டே பண்ண மாட்டேன், நான் இப்போ டவுன்லோட் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க போகிறேன், எனக்கு இஷ்டம். சரி, இஷ்டம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கன்வர்ஷன்றது யாருக்கு தேவையோ அவங்க பண்ணிக்கிட்டோம், தேவைக்கும் அப்படி விடட்டோம், அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், கன்வெர்ட் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு, என்ன பண்ணணும், SSC போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு SSC போர்ட்டலில் லாகின் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு கன்வர்ஷன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3வது இடத்துல ட்ராப்டவுன் பாக்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து டைரக்ட் என்ட்ரி மூலிமா இன்டர்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்களா ஃபர்ஸ்ட்டு ஓல்டு சிலபஸில், ஆர் ஃபவுண்டேஷன் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிங்களான்ற மாதிரி ஒரு கேட்கும். நீங்கள் இப்போ இன்டர் படிக்கிறீங்க, எப்படி மூலிமா வந்தீங்கன்ற மாதிரி அது மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஐ திங்க் ஃபவுண்டேஷன் மூலிமா வந்தால் வெறும் இன்டர்மீடியேட்னு இருக்கும், டைரக்ட் என்ட்ரி மூலிமா வந்தால் டைரக்ட் என்ட்ரி இன்டர்மீடியேட்னு இருக்கும். அது மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணிட்டு ஃபார்மலாக சப்மிட் பண்ணிடுங்க, வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது ICAI வெரிஃபிகேஷனுக்கு போகும், அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. சே ஒரு 4-5 டேஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் CDS போர்ட்டலில் போயிட்டு திருப்பி லாகின் பண்ணி இன்டர் புக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பேமெண்ட் வரைக்கும் போங்க. பேமெண்ட் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடி அப்ளை கூப்பன் வந்துடும், இப்போ தான் அப்ளை கூப்பனே வரும், அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை கூப்பன் வரும். எப்பவுமே நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வரும்ல, அதே மாதிரி ஜென்ரலாக அப்ளை கூப்பன் கொடுத்தா 0 ஆகிடும்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்கோ ஃபவுண்டேஷன் பண்ணும்போது 0 ஆகிடும். ஆனால் எதுவும் 0 ஆகாது, 0 ஆனதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு லைனில் 1000 ரூபா காட்டும். ஸோ பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணி 1000 ரூபா கட்டிட்டு பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்ஸ் வரும். பேசிக்கலி இந்த 1000 ரூபான்றதே அவங்க கொரியர் சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குறாங்கன்ற மாதிரி தெரியுது, ஏன்னா கிட்டத்தட்ட 8000 பேஜுக்கு புக் அனுப்புகிறாங்க, அதுக்கு 1000 ரூபான்றது ஏமாத்திரம், ஒன்றுமே இல்லை, அது வேறு கொரியரில் வேறு அனுப்பு வருது. ஸோ நீங்கள் ரொம்ப பேசிக்கான ஒரு அமௌண்ட், ஏதோ கொரியர் சார்ஜஸ் மாதிரி ஒரு அமௌண்ட்டை நாமினலாக பே பண்ணுறீங்க, அவங்களுக்கு புக் அனுப்புகிறாங்க. ஸோ இதான் விஷயம். இதுக்கு தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலேயும் நான் டவுட் இருப்பேன்னா சரி ஓகே எழுதுங்க, கமெண்ட்டில் எழுதுங்க, பார்ப்போம். பாய்.